உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒருவருக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் விபத்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மூளைச்சாவடைந்த முப்பது வயது நபர் ஒருவரின் இருதயம் அவரது உறவினர்களின் ஒப்புதலோடு பொருத்தப்பட்டது மாற்று இருதயம் பெற்ற நபர் குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப உள்ளார் அவரை அமைச்சர் சந்தித்து பழக்கூடை வழங்கி வாழ்த்தினார் ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனையின் இயக்குனர் விமலா இதய மாற்று அறுவை சிகிச்சை துறை தலைவர் மனோகரன் மற்றும் மருத்துவர்கள் துணை மருத்துவ பணியாளர்களை அவர் பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அகில இந்திய அளவில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார் மூளைச்சாவு அடைந்தோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு எதுவாக நூற்று இருபத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு மூளைச்சாவு சான்று அளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் மேலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு தமிழகத்தில் இதுவரை இருபத்தி அரசு மருத்துவமனைகள் நூற்று எழுபத்தி நான்கு தனியார் மருத்துவமனைகள் உட்பட மொத்தம் நூற்று தொண்ணூற்று நான்கு மருத்துவமனைகள் பதிவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதுவரை மூளைச்சாவடைந்த ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு நபர்களிடமிருந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு உடல் பெறப்பட்டு தேவைப்படுவோருக்கு பொருத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை வழங்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதுவரை பன்னிரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பேர் இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர்களது சிகிச்சைக்காக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்